அண்மை செய்தி சென்னையில் மீண்டும் டிராம் வண்டி இயக்கப்படும் என சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தற்போது அதுகுறித்த ஆய்வு மேற்கொண்டு வருகிறது விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் சென்னையில் ஆங்கிலேயர் காலத்தில் பயன்பாட்டில் இருந்த ட்ரோம் வடிவ வண்டியை மீண்டும் செயல்படுத்த திட்டம் வகுத்துள்ளதாக அது குறித்து ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை பெருநகருக்கான புதிய போக்குவரத்து திட்டத்தை தயாரிக்கும் பணியினை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த லைட் மெட்ரோ என்பது ட்ரோம் வண்டியின் நவீன வடிவமாகவும் தற்போது உள்ள மெட்ரோ ரயில் திட்டங்களில் உயர்மட்ட பாதையை அமைக்க ஒரு கிலோமீட்டர் 200 முதல் 250 கோடியும் சுரங்கப்பாதை அமைப்பதற்காக அதற்கென 500 முதல் 550 கோடியும் ஆகும் என்றும் இந்த லைட் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த ஒரு கிலோமீட்டருக்கு 100 கோடி தான் ஆகும் எனவே இந்த மெட்ரோ திட்டத்தினை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளனர் ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியாவில் முதல் முதலாக சென்னையில் கடந்த 1895 ஆம் ஆண்டு இயக்கப்பட்ட ட்ரோம் வண்டிகள்தான் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்திலும் 150 பேர் பயணம் செய்யும் வகையிலும் இது அமையும் என்றும் 24 கிலோமீட்டர் தொலைவிற்கு 97 ட்ரோம்கள் சென்னையில் இயக்கப்பட்டன இதற்கு முன்பதாகவே என்றும் தகவல் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சென்னையில் எந்தெந்த இடங்களில் பார்த்தோம் என்றால் பாரிஸ் கார்னர் சென்ட்ரல் ரயில் நிலையம் மவுண்ட் ரோடு ராயப்பேட்டை மயிலாப்பூர் சாந்தோம் புரசைவாக்கம் என பல்வேறு பகுதிகளில் ஆங்கிலேயர் காலத்தில் சாலைகளில் வடிவம் வந்த இந்த ட்ரோம்கள் 1953 ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது தற்போதுதான் அதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டும் அந்த வகையில் லைட் மெட்ரோ என்ற பெயரில் ட்ரோம்கள் காலத்திற்கு ஏற்ப நவீனப்படுத்தப்பட்டு சென்னையில் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் தகவல் தெரிவித்துள்ளனர் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்